அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டென்த்து ஸ்டாண்டர்ட் கவிதை பெயிலே ஃபோர்த் இயரில் இருக்கக்கூடிய பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழி ஏற்றியவர் யார் அப்படின்னா, குலசேகர ஆழ்வார். ஓகேவா? இப்போ இந்த குலசேகர ஆழ்வார் வந்து, இந்த டயக்ராம் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும், ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளிக்கு மருந்து தடவுற மாதிரி இருக்குது. இங்கே இறைவனை நோக்கி வேண்டுதல் மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு நோயாளி வந்து உடலில் வந்து ஒரு புண்ணு வந்து ஏற்பட்டது அப்படின்னா, அதை மருத்துவர் என்ன பண்ணுவார், கத்தியால் வச்சு அறுத்து அதை க்ளீன் பண்ணி மருந்து போட்டு விடுவாங்க. அப்போ அந்த நோயாளி அந்த மருத்துவரை நேசிப்பாங்க, அவர் குணமாக்கி விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் ஒரு இறைவனிடம் வேண்டுகிறார். அந்த இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் பாலக்காடுங்கிற மாவட்டத்தில் வித்துவக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய உய்யவந்த பெருமாள். ஓகேவா? கேரள மாநிலத்தில் பாலக்காடுங்கிற மாவட்டத்தில் வித்துவக்கோடுன்னு ஒரு ஊர், அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் உய்யவந்த பெருமாள். அவரிடம் சொல்கிறாரு, கடவுள்கிட்டயே குலசேகர ஆழ்வார் வேண்டுறாரு, எவ்வளவுதான் துன்பம் கொடுத்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் அடியவனாகிய நான் உன் அருளை எப்போதும் எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைந்த பாடல் தான் இது. ஓகேவா? இந்த பாடல் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 691 பாடலாக அமைந்துள்ளது. ஓகேவா? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தின் 5 திருமொழியாக உள்ளது. இந்த பெருமாள் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது, 105 பாடல்களை கொண்டது. இதனை பாடியவர் யார், குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 நூற்றாண்டு. இந்த பாடல் பாருங்கள், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயால். அதாவது கத்தியை கொண்டு போய் நம்மளுடைய உடம்பில் அறுத்து அந்த நோயை குணப்படுத்தினாலும் நோயாளிக்கு என்ன இருக்கும், மருத்துவர் மீது ஒரு அன்பு இருக்கும். அதுபோல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளோ உனதருளை பார்ப்பேன் அடியேனே. நீ மாளாத துன்பத்தை தந்தாலும் உன்னுடைய அருளுக்காக ஏங்கி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாலாத அப்படின்னா தீராத, மாயம் அப்படின்னா விளையாட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.